हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் தலப்பாக்கட்டி பிரியாணினாலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா फ्लेवर இருக்கும் ஏன்னா நம்ம இது வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி பண்றதுனால சோ இன்னைக்கு நம்ம இந்த பிரியாணி ரெசிபி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை प्रिபெயர் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த மசாலா ரெடி பண்றதுக்காக நான் கொஞ்சமா வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அது கூடவே ஏலக்காய் பட்டை அதுக்கு அப்புறம் கிராம்பு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்க போறேன் நான் இன்னைக்கு இந்த மசாலாக்காக பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா நீங்க சின்ன வெங்காயம் கிடைச்சதுனா அது யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் सो பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததா நம்ம அரிசியை இப்போ வடிக்க போறோம் அதனால நான் ஒரு 3 கப்ஸ் அளவுக்கு சீரக சம்பா எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் இத வடிக்க போறதுனால அந்த தண்ணியில நான் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதோடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் நெய் இல்லனா எண்ணெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி கொதிக்கும் போது நீங்க அந்த வாஷ் பண்ண சீரக சம்பாவை அதல ஆட் பண்ணி 50% குக் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க சீரக சம்பாவை நீங்க ஊற வெச்சு தான் இது வடிக்கணும் கிடையாது நீங்க ஊற வைக்காமலே இத ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு நீங்க டைரக்டா அந்த தண்ணில ஆட் பண்ணி ஒரு 50% குக் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் இந்த சீரக சம்பால நீங்க பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா फ्लेவரும் நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் பிரியாணி செய்யும் போதே சோ நம்மளோட ரைஸும் இப்ப 50% குக்க ஆயிருக்கு இத நான் வந்து இப்ப வடிச்சு தனியா எடுத்து வெச்சுக்கலாம் ஒரு 1/2 kg மட்டனை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கர்ட்ல ஒரு 15 minutes போல ஊற வெச்சிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு மட்டன் குக்க ஆகும் போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சோ இப்ப நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக ஒரு குக்கர்ல நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட ஹோல் கரம் மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு வந்து அந்த மசாலாலே ஆட் பண்ணிட்டதால இங்க எக்ஸ்ட்ராவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதல ஆட் பண்ணணும் அவசியம் இல்ல வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்ச மசாலாவை அதோட ஆட் பண்ணி நல்லா இது பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாவை எல்லாம் ராவா அரைச்சதனால நமக்கு பச்சை வாசனை அதுல அப்படியே இருக்கும் சோ நல்லா இத வந்து வதக்கிக்கோங்க ரா ஸ்மெல் போன உடனே நீங்க அதோட இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு அது கூடவே chili powder உம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்க ஏற்கனவே உப்பு வந்து ரைஸ் குக் பண்ணும்போது ஆட் பண்ணதால நீங்க பார்த்துட்டு எவ்வளவு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு 1 நிமிஷம் போல நம்ம வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ நான் மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இத mix பண்ணி விடுங்க அப்பதான் அந்த மசாலாவோட எல்லாம் நல்லா கோட் ஆகி இருக்கும் இப்போ நம்ம மின்ட்டும் கொத்தமல்லியும் ஒரு கை அளவுக்கு இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப மட்டன் மூழுகுற அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தி இத ஒரு 6 to 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க ஒரு 8 விசில்ல மட்டன் நல்லா சூப்பரா குக் ஆயிடுச்சு
ஸோ இந்த குக்கான மட்டனோட நீங்கள் வடித்த அந்த சீரக சம்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நடுவில் நடுவில் மசாலாவையும் சேர்த்து லேயர் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் எல்லா அரிசியும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நடுவில் நடுவில் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைனா அரிசி எல்லாம் வந்து உடைஞ்சிரும். ஸோ நம்ம இப்போ அரிசியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலாக அது கூடவே கொஞ்சம் மின்ட்டும் கொரியாண்டரும் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அதோடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்ல லோ ஃப்ளேமில் நம்ம ஜஸ்ட் குக்கரை மட்டும் மூடி வச்சு தம் பண்ணலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு வாசனையான ஒரு பிரியாணி ரெடியாக இருக்கிறது தெரியும். நீங்கள் அதை வந்து நல்லா ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு சூப்பரான மட்டன் கிரேவியோட ஒரு ரைத்தாவோடு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தலப்பாக்கத்தி ஸ்டைல் மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மட்டன் கிரேவியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க.